அப்படியே பார்த்தீங்கன்னாக்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க புக்கில். டேஸில் முடிவடை மாண்டிற்கான லாவணட்ட அறிக்கை, அவ்வாண்டு இறுதி முதல் ப்ளஸ் கூட்டுக நம்ம அவ்வாண்டின் எடுப்புகள், மைனஸ் என்ன பண்ணணும், கழிக்க, அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல். சரி, அதுலேருந்து என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கழிக்கணும், சரி கட்டப்பட்ட இறுதி முதல், அதுலேருந்து நம்ம தொடக்க முதலாக கழிக்கணும், அவ்வாண்டில் லாபம் அல்லது நட்டம் கண்டுபிடிக்கணும். சரியா, இறுதி முதல் அதுலேருந்து எடுப்புகளை கூட்டணும், அப்புறம் கூடுதல் முதல் என்ன பண்ணிக்கணும், கழிச்சுக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், சரி கட்டப்பட்ட இறுதி முதல், அதேமாரி அதிலிருந்து தொடக்க முதல்ல கழிக்கணும், அப்போ லாபமாக நட்டமாகிறது நம்மளுக்கு வந்து என்னாகும், கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பின்வரும் விவரங்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கணக்கிட, லாபம் அல்லது நட்டம் கணக்கிடணும்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்டு தொடக்கத்தில் முதல் ஒன்று ஏப்ரல் 2016 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 லட்சம் கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்டு இறுதியில் முதல் 31 மார்ச் 2011 3,50,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 70,000. அதேமாதிரி வாண்டின் எடுப்புகள் வந்து எவ்வளோ, 40,000. சரியா, இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இறுதி முதல் என்ன பண்ணணும், இறுதி முதல் வந்து சம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 2017 மார்ச் 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய என்னது லாபநட்ட அறிக்கைன்னு சொல்லி எழுதிட்டு, இப்போ இறுதி விவரம் தொகை காலம், இறுதி முதல் 31/3/2017, அப்போ 35,000. அவ்வாண்டின் எடுப்புகள் எவ்வளோ, 40,000 கொடுத்து, அப்போ ரெண்டு என்ன பண்ணிக்கிறீங்க, ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க. சரி, என்ன பண்ணிக்கணும்னாக்கா ப்ளஸ் பண்ணிக்கிட்டு கூட்டினாக்கா 390,000. கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்தாங்க, 70,000. அப்போ என்ன, இது ரெண்டு என்ன பண்ணிக்கிறீங்க, லெஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 70 லெஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் அது வந்து லெஸ் பண்ணது என்னது, சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 320,000. அப்போ அவ்வாண்டின் சரி கட்டப்பட்ட இறுதி முதல் கூட வாண்டின் தொடக்க முதலேருந்து எவ்வளோப்போ கொடுத்துருக்காங்க, 2 லட்சம். அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க, லெஸ் பண்ணுறீங்க. லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கிது, 120,000. அப்போ நம்மளுக்கு என்னது, அவ்வாண்டின் லாபம் 120,000. சரி, 120,000 இறுதி முதல் 3,50,000 எடுப்பு 42 கூட்டம் 390,000. அதுலேருந்து என்ன பண்ணுற, கூடுதல் முதல்ல லெஸ் பண்ணுற 70,000. அதுலேருந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தா சரி கட்டப்பட்ட முதல் லெஸ் பண்ண 320,000. அதேமாரி தொடக்க முதல்ல 2 லட்சம், அப்போ ரெண்டையும் லெஸ் பண்ண 120,000. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, பின்வரும் விவரங்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கணக்கிடவும், 2018 ஏப்ரல் 1 முதல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் 1 தொடக்க முதல் 165,000. அதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 2019 மார்ச் 31 அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 150,000 இறுதி முதல். அவ்வாண்டு கொண்டு வந்த கூடுதல் முதல் எவ்வளோ நம்மளுக்கு, 25,000. சரி, அதேமாதிரி எடுப்புகள் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30,000. இப்போ இதை வச்சு என்ன பண்ண, சம் வந்து கால்குலேட் வந்து பண்ணலாம். அப்போ இறுதி முதல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 150,000, எடுப்புகள் வந்து எவ்வளோ, 32 கூட்டணும் எவ்வளோ வருது, 180,000. கூடுதல் முதலில் 25,000. அப்போ ரெண்டையும் லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 155,000. அப்போ தொடக்க முதல் என்ன நம்மளுக்கு, 160,000. இப்போ இதுலேருந்து இது என்ன பண்ணுறேன், இதில் வந்து லெஸ் பண்ணினாக்கா என்னது நம்மளுக்கு 5,000. சரி, அதுலேருந்து லெஸ் பண்ணினாக்கா நம்மளுக்கு என்னது, 5,000. சரியா, -5,000. எப்படி -5,000 வந்துச்சு, தொடக்க முதல் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு, 160,000. சரி கட்டப்பட்ட இறுதி முதல் எப்படி இருக்குது, 55,000. அப்போ நம்ம தியரியில் என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சரி கட்டப்பட்ட முதல் வந்து அதிகமாக இருந்தாக்கா அது என்னது, லாபமாக இருக்கும். தொடக்க முதல் கம்மியாக இருந்து சரி கட்டப்பட்ட முதல் வந்து அதிகமாக இருந்தால் அது என்னன்னாக்கா அது லாபம். இப்போ நம்ம தொடக்க முதல் வந்து எப்படி இருக்குது, குறைவு அதிகமாக இருக்குது. சரியா, இந்த அமௌண்ட் இங்கே போய் அந்த அமௌண்ட் இங்கே வந்து இருந்தாக்கா லாபமாக இருந்திருக்கும். இப்போ தொடக்க முதல் வந்து எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது, ஹையாக இருக்குது. சரி கட்டப்பட்ட முதல் எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. அப்போ -5,000. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்டம். சரியா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாண்டின் நட்டம். சரி, வாண்டின் என்னது, நட்டம். சரியாப்பா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லி, அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 3rd சம்மு, பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவலை கண்டறியும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
அப்போ இறுதி முதல் 31/3/2019 அன்று இறுதி முதல் 190,000 190,000 சரியா அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் எவ்வளோ நம்மளுக்கு 50,000 50,000 அவ்வாண்டிலோட கூடுதல் முதல் 50,000 அதேமாதிரி அவ்வாண்டின் எடுப்பு வந்து எவ்வளோ 30,000 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 30,000 தொடக்க முதல் என்ன பண்ணல 1/4/2018 அன்று தொடக்க முதல் என்ன பண்ணலப்பா கொடுக்கல நம்மளுக்கு அமௌண்ட் அதை தான் கண்டுபிடிக்கணும் அப்போ 31/3/2019 முடிவு நட்டம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு 40,000 இதை வச்சு என்ன பண்ணு சம் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இறுதி முதல் வந்து எவ்வளோ 190,000 எடுப்புகள் வந்து எவ்வளோ 30,000 ஆயிடுச்சு ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா 2,20,000 இப்போ கூடுதல் முதல் எவ்வளோ 50,000 ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறேன் லெஸ் பண்ணேன்னாக்கா உனக்கு என்ன வரும் 170,000 சரி உனக்கு தொடக்க முதல் என்ன பண்ணல அவங்க வந்து கொடுக்கல அப்போ நீ தான் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் என் நட்டம் வந்து நம்மளுக்கு என்ன வருது இது வந்து நம்மளுக்கு நட்டம் சரியா நட்டம் வந்து வருதுனாக்கா நட்டம் வருதுனாக்கா 40,000 அப்போ நட்டம் வருதுன்னா இந்த இடத்துல என்ன அமௌண்ட் இருந்தாக்கா 40,000 வரும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் இந்த அமௌண்ட்டையும் என்ன பண்ணிக்கிற ஆட் பண்ணிக்கிற ஆட் பண்ண உனக்கு எவ்வளோ வரும் 110,000 210,000 இப்போ 210,000 வந்து 170,000 போயிடுச்சுன்னா ப்ளஸில் வரும் அதே 170,000 210,000 போயிடுச்சுன்னா -40,000 அப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கூட்டினேன்னா உனக்கு 2,20,000 இப்போ இதை ரெண்டையும் வந்து என்ன பண்ணுற லெஸ் பண்ணேன்னாக்கா உனக்கு 190,000 சரி எப்படி தான் என்ன பண்ணணும் கால்குலேட் வந்து பண்ணணும் சரியா ஈஸியாக தான் இருக்க சம்மு இது வந்து ஃபார்மேட் வந்து தெரிஞ்சிட்டிங்கன்னு என்ன பண்ணிக்கலாம் சம்மந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் சரியா புரிஞ்சுதா இப்போ நம்மளுக்கு சரிக்கட்டப்பட்ட முதல் வந்து எவ்வளோ வந்துச்சு 170,000 இப்போ நட்டம் 40,000 அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு என்ன வந்து கிடச்சிரும் தொடக்க முதல் வந்து கிடச்சிரும் சரியாப்பா அடுத்த வரைக்கும் பாருங்கள் டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்கள் தேங்க்யூப்பா